டிஜிட்டல் ஊடகத்தில் சாதிக்க விரும்புபவரா நீங்கள்? ஊடகம் சார்ந்த கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டு அல்லது கடந்த 2 ஆண்டுகளில் ஊடகம் சார்ந்த டிகிரி முடித்தவரா நீங்கள்? உங்களுக்காக ஆதன் மீடியா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பினை வழங்குகிறது. கேமராமேன், எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், வீடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் நேரடி அனுபவங்களை பெற ss@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் தகவல்களை அனுப்பவும். 2K kids versus 90 kids அப்படின்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எங்களுக்கு தான், 2K தான். ஆஃப் கோர்ஸ். எங்கடியா நான் 2K kids பெஸ்ட் நீங்க சொல்றீங்க? நாங்க புத்திசாலின்னு சொல்லிக்க மாட்டோம், வாழ தெரிஞ்ச பசங்கன்னு சொல்லிப்பாங்களே. நாங்க என்ன வாழ்ந்துருக்கீங்க? அது வெளில பர்சனல் விஷயம், அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லைப்பா, இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டோம் ப்ரோ. நாங்கள் இந்த விஷயத்தெலாம் ஆல்ரெடி நாங்கள் சீக்கிரமாகவே பார்த்துட்டோம். இதெல்லாம் சீக்கிரமாகவே நாங்கள் இந்த புரிதல் இருக்குது. அப்படி என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் டிஜிட்டலாகவே கொஞ்சம் நாலேஜ் அதிகமாகவே இருக்கும். டிஜிட்டல் அந்த டிஜிட்டல் பண்ணிப்போம். சோஷியலைஸ் அதிகமாகவே பண்ண ஆரம்பிப்போம் நாங்கள். அந்த விஷயத்தில் 2K கிட்ஸை அடிச்சிக்க முடியாது 90'sஸால். ஆனால் 90'ஸ் கிட்ஸ்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது? முக்கியமாக கல்யாணம் ஆகாதங்களை பார்க்குறப்பெல்லாம் எப்படி இருக்கு உனக்கு? சிரிக்கணும்னு தோணும், மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கம்னு வந்துடும். நேர்ல கலாச்சதுல அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களே. மனசளவில் பாதிக்கக்கூடாது. 90'ஸ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் பழகிருக்க மாட்டாங்க ப்ரோ, இனிமேல் பழக முடியாது. 2K கிட்ஸ் எல்லாமே பழகிருக்காங்க, பழகிட்டே இருப்பாங்க இனிமேல். பழகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, என்ன பழகிறது? 18+ கண்டென்ட் ப்ரோ. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறானா, அந்த பையன் அந்த பொண்ணு வந்து உண்மையாக பண்ணுவான். அவனுக்கு இப்போ இந்த பையன் விட்டு போனாலும் சரி இருந்தாலும் சரி, அவனை பாய் பெஸ்ட்டு சுற்றிட்டு இருப்பான்ல, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதில் 2K கிட்ஸ் நல்லா பிரமாதமாக இருப்பாங்க ப்ரோ, பிரமாதமாக. 90'ஸ் கிட்ஸ் பொறுத்த அளவுக்கு கடைசியில் ஒன்று ஒரே பொண்ணு லவ் பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆனாலும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுவானுங்க. ஸோ இது 90'ஸ் கிட்ஸ் ஒரு 90'ஸ்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. எதுவாக இருந்தாலும் யோசிப்பாங்க, 2K தான் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க. அப்படி என்ன யோசிப்பாங்க 90'ஸ் கிட்ஸ்? இதை சொல்ல தான் யோசிப்பாங்க. மற்றக்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னா அதுக்கு யோசிப்பாங்க. அது என்ன அளவாக இருந்தாலும் சரி, நம்ம சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களா, அதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் 2K கிட்ஸ் அப்படி இல்லை, வாய்க்கு வரதை ஓப்பனாக பேசிடுவாங்க. யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் பேசுனது இல்லையா? என்ன பேசிருக்கீங்க அதுதான் கேட்குறேன். இந்த விஷயம் நாங்கள் பேசி அந்த மாதிரிலாம் நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஓப்பனாக ஒரு இடத்துல பேச மாட்டாங்க, இல்லை பொண்ணுங்கிட்ட அதிகமாக பொண்ணுங்கிட்ட பேசுறதுதான் 2K கிட்ஸோட அளவுக்கு. 2K கிட்ஸ்னா எந்த எக்ஸ்ட்ரீமானா எப்படி வேணா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வேணா பேசிக்கலாம். ஆனால் 90'ஸ் கிட்ஸோடையும் யோசிப்பாங்க, இது பேசினா தப்பா கேட்கறா. பொண்ணுங்கிட்ட பேசுறதுதான் 2K கிட்ஸோட ஸ்பெஷல்னு சொல்றீங்க? ஆமாம், அது மட்டும் தான் வேணுமா? குவாலிஃபிகேஷன் வேற என்ன தேவை இருக்கு? எத்தனை பொண்ணுகிட்ட பேசிருக்க நீ? அது கணக்கு தெரியல. 90'ஸா 2K? கண்டிப்பா 2K தான், அது எல்லா விஷயத்திலும் சரி. மென்ஷன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. 19 வந்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அதான் அண்ணன் சொன்னாரு, ஒரு கல்யாணம்னா அது அந்த ஒரு ஒரு பொண்ணாக தான் பார்ப்பாங்க, மற்ற பொண்ணை பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்டேட் ஆக மாட்டாங்க. ஒரு பொண்ணை விட நிறைய பொண்ணுங்களை பார்த்தா அது அப்டேட் அப்படின்லாம் இல்லை. இப்போ அந்த பொண்ணை விட்டுட்டு போகும்போது நாங்கள் ஏன் விட்டுட்டு போகக்கூடாது? நாங்கள் ஏன் தப்பாக யோசிக்கூடாது? விட்டுட்டு போயிருக்கேன். யார்? நானா? நான் ஒருத்தரையும் விட்டு போகல. எத்தனை பேர் விட்டு போயிருக்கேன்? அது ஒருத்தர் விட்டு போயிருக்காங்க. அது வந்து அவங்க அப்பா தான் வேணும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, எதுனால அவங்க அப்பா தான் வேணும் அப்படின்னாங்களா? ஆமா. சரி, எப்படி ப்ரொபோஸ் பண்றீங்க 2K கிட்ஸ்? எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க? காலெல்லாம் காலில் வெளில சீன்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. எப்படி ப்ரொபோஸ் பண்ணுங்க? அது நாங்களா போய் தேடுறது இல்லை, அவங்களே தேடி வந்தா வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. அதுமாரி ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. நாங்களா வந்து 90'ஸ் கிட்ஸ்னால நான் ஓப்பனாவே நான் சொல்றேன், நீங்க அழகா இருக்கீங்க, லெட்டர் எழுதி கொடுப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணி ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? நான் ப்ரொபோஸ் பண்ணதில்ல, அவங்க தான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணி. எப்படி பண்ணாங்க? அது வந்து எப்படி பண்ணாங்க? இல்லை, உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட, ஐயோ ரீசெண்டாக ஃபீனிக்ஸில் கூட ஒரு பொண்ணு பார்த்தோம். சும்மா பசங்க கூட போயிருந்தோம். அப்போ வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன். ஃப்ரெண்டு வந்து அவங்க கூட அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தா. நான் அந்த பொண்ணு என்ன பார்த்துட்டு இருந்துச்சு அவனுக்கு அது தெரியாது. இவன் போயிட்டு பேசும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் மூஞ்சலாம் மாறிடுச்சு. இல்லை, அவன் கமிட்டடு, அவன் நம்பர்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அப்படி ஓப்பனாகவே சொல்லிட்டான். நம்பர் கொடுத்தீங்களா இல்லையா? அப்புறமா அவனே நம்பர் கொடுத்துட்டான், அந்த பொண்ணு நம்பர் வாங்கிச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டான். இல்லை இல்லை, அவன் வேறு பொண்ணோட திருப்பியும் ஜாயின் பண்ணிட்டான், அவளோட ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணிட்டான். அந்த பொண்ணு எனக்கு டெய்லியும் கால் பண்ணி 90'ஸ் கிட்ஸா 2K கிட்ஸா அப்படின்னு வரப்போ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட்டுன்னு இல்லை, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு, அதை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஒரு படத்தில் விவேக்கே சொல்லியிருப்பாரு, அடே கல்யாணம் பண்ணிட்டு கசமுசா பண்ணால் ஹீரோடா, கசமுசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணால் வில்லன்றா அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் பிரிச்சுக்கலாம், 90'ஸ் கிட்ஸ் இவங்க, 2K கிட்ஸ் இவங்கன்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிட்டு
அது பண்ணா ஹீரோ. 90's kids. 90's. ஆமா வெச்சுக்கங்க. லவ் அப்படினு வரப்போ 90'sல வந்து ரொம்ப அழகா லவ் பண்ணுவாங்க, உண்மையா இருப்பாங்க. இப்ப இருக்க 2K kids கிட்ட உண்மை இருக்கா? 90's kids அவங்கள வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு, ரொம்ப டீசெண்டா இருந்துச்சு. அப்ரோச் வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் அதை ஏத்துக்கிட்டாங்க. பட் இப்ப அப்படி இல்ல, அதை ரிவெஞ்சா எடுத்து, பர்சனல் வெஞ்சான்ஸா எடுத்து ஆசிட் அடிக்கிறது, லைக் அவங்க அவங்கள நிறைய இடத்துல ஸ்டாப் பண்றது, அந்த மாதிரி நிறைய நடக்குது. அது ஒரு விஷயத்துல 90's kids வந்து பிளஸ் தான். என்ன பொறுத்திருக்கீங்க? சத்தியமாக அதனால இந்த கேள்வி அந்த வருத்தத்தை தான் கேள்வியாக கொடுத்து ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டேன். அது இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் நீயே கேட்டு அசிங்கப்படுன்னு நான் அனுப்பிட்டேன். சூப்பர் சூப்பர். எனக்கு ஏன்னா இது என் சமாதிக்கு வந்து பூ போடுற மாதிரி. இந்த 90's கிட்ஸ் 2K கிட்ஸ் லவ் இருக்குல்ல, எந்த டைம்ல யாரோட லவ் பெஸ்ட்னு நினைக்கிறேன்? இப்போ இருக்க 2K கிட்ஸோட லவ் பெஸ்ட்டா இல்லை 90's கிட்ஸோட லவ்? 90's கிட்ஸ் லவ் தான் நான் பெஸ்ட்டு. அவங்க ஒன்று ஒருத்தரை பண்ணாங்க, இவங்க 2Kன்றதுனால ரெண்டு பேரை பண்ணுறானுங்க ப்ரோ. 2K எங்கே ப்ரோ லவ் இருக்கு? லவ்வே இல்லை ப்ரோ, அது லவ்வே இல்லை. ஒரு சிலது உண்மையாக இருக்குது ப்ரோ. என்ன மாதிரி நான் உண்மையாக லவ் பண்ணுறதுனால உங்களுக்கு பாய் பெஸ்ட்டின்னு பாய் பெஸ்ட்டி வேறு ப்ரோ. நான் ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுறேன்ல, அப்படி இருக்கணும். அப்போ அங்கே ஒரு பாய் பெஸ்ட்டி வந்து இருக்கான் ப்ரோ, இருக்கானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் டெய்லியும் என்ன பண்ணுறது? ஓகே, நீ வந்து இந்த பீரியட் லவ்னு ஒன்று இருக்கும்ல, 90's கிட்ஸில் வந்து லவ் பார்த்துருப்பேன், 2K கிட்ஸோட லவ் பார்த்துருப்பேன். எந்த லவ் உண்மையான லவ்? 90's கிட்ஸ் லவ் தான் ப்ரோ. எனக்கு நாலேஜபிளாக இருக்கிறது ஓகே, பட் ஃபைன். ஆனால் ஒரு நேச்சுரல் திங்ஸ், நேச்சுரலாக நடக்கிற சில விஷயங்கள், அழகான விஷயங்கள் வந்து தே மைட் கெட் இட் டு இன் அ பேட் வே. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அப்போ இருந்தவங்களுக்கும் பயம் இருக்கும் காதலில், இப்போ இருக்கவங்களுக்கும் பயம் இருக்குது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பயப்படுறதுனால தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், இந்த லவ் அக்செப்ட் பண்ணுறது, ஒருத்தங்களுக்கு கம் அண்ட் ட்ரஸ்ட் பண்ணுறது, லைக் இந்த ட்ரஸ்ட் பண்ணி போகிறது, இது எல்லாமே பயப்படுறாங்க. லைக் ஹவு கம் தே கெட் அரேஞ்ச் மேரேஜ், அதில் எப்படி ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அதில் எப்படி போவாங்க? இட்ஸ் நாட் அபவுட் தட், இட்ஸ் ஒன்லி அபவுட் யூ ஹாவ் அ பார்ட்னர் டு ஷேர் யுவர் திங்ஸ். ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்களா, அவ்வளோதான். இப்போ நான் பக்கா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், பட் என்ன அடோர் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் ஃபீல் ஹாப்பி டு வியர் திஸ். இப்போ ஐ மே ஹாவ் சோ மெனி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பட் அவங்க என்ன பார்க்குறதுக்கும் ஐ ஹவ் ஒன் கேர்ள் டு மீ. அதாவது இட்ஸ் ஜஸ்ட் அ பர்சன் டு ஹூம் யூ ஷேர் திங்ஸ், அ பார்ட்னர். அதுதான் லவ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ 90'sஸா இல்லை 2K கிச்சன் சொன்னிங்கன்னா பயம் அதிகமாகிடுச்சு, நாலேஜ் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் டேர்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தைகள் செட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எது பதறாமல் அழகாக போக முடியுமோ அது மாதிரி அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் 90's கிட்ஸ் லவ் ப்ளசண்டாக இருக்கும். 90'sல ஒரு மாதிரி லவ் பண்ணாங்களே, காதல், எங்க அம்மா மாதிரி புனிதமான காதல், அதையும் தாண்டி புனிதமானது. அது மாதிரி லவ் தானா, எப்ப பார்த்தாலும் லவ் பிடிக்காதுன்னா அது என்னவோ பெஸ்டா தோணுது.
மேன் டு மேன் காண்டாக்ட் நிறைய இருந்தது. ஸ்டேட் டு ஸ்டேட் பேசணும், ஸ்டேட் டு ஸ்டேட் இருந்தோம், நிறைய பேரை நேருக்கு நேர் பார்த்தோம். இங்கே எங்கே இவன் இவனுக்கு ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மச்சான் எங்கடா கரை மச்சான் அதை வந்துடுற ரெண்டே நிமிஷம் சரி அப்படின்னு. இப்போ நான் எங்கள் அப்பாலாம் வந்து கேட்டனா, இல்லை நான் நேருக்கு நேர் தான் போனோம், கிரிக்கெட் மேட்ச் நான் காலைல 6 மணிக்கெலாம் போகிறேன், நீ எப்போ போகிற, 7 மணிக்கு மேட்ச்சு 7:30 போகிற, நீ எப்படி போகிற, இது அது மாதிரி தான் சொல்கிறாங்க. கிட்ஸோ லவ் உண்மையா 2K கிட்ஸ் ஏன் லவ் உண்மைண்ணா? ஏன்னா நான் நான் பண்ண ரெண்டு பொண்ணு நான் சொல்கிறேன். ரெண்டு பொண்ணா? ஆமாம், ரெண்டுமே ரிஜெக்ட்ண்ணா. ஃபஸ்ட்டு ஒன் பண்ண நான் நம்மளை புரிஞ்சுனா நல்லா பார்த்துப்போண்ணா. நான் வந்து யாரையும் வந்து விட்டு போகிறதுலாம் அதெல்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு நான் யோசிப்பேன், நம்ம கூட வந்துட்டாங்கன்னா நான் பார்த்துக்கலான்ட்டு. நான் எல்லாருமே யோசிப்பேன் அந்த மாதிரி தான். நான் ரெண்டு பொண்ணை பண்ணேன். ஃபஸ்ட்டு பொண்ணு ரொம்ப ஒரு 4 வருஷம் பண்ணேன் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு நல்லா கூட இருந்தது, நல்லா பண்ணிச்சு. அப்புறம் நான் நினச்சி நம்ம ஃப்ரெண்டாக வரலான்னு சொல்லிடுச்சு. ரெண்டாவது வந்து அதை வந்தது அப்படியே போச்சு. அது அப்படியே போச்சு. எத்தனை உன ரிஜெக்ட் பண்ணுறாங்க? தெரியலண்ணா, அது ஏதோ ஃப்ரெண்டாக இருந்துட்டு போயிடுறாங்க, அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்டாக இருக்கணுன்றாங்க. அவள் தான் எல்லாருக்குமே அந்த லவ் ஃபெயிலியர் அப்போ ஒரு மாதிரியான பசங்களை வந்து சரக்கு அடிப்பாங்க. ஒருத்தன் சொல்லுவாங்கண்ணா, ஒருத்தன் எப்படி சொல்லுவாங்கன்னா, மனசுலேருந்தான் வரதுக்கு லவ், இங்கேருந்து இந்த தோட்டத்துலேருந்து வரது கிடையாதுன்னா அந்த மாதிரி இருக்கலாம். ஒருத்தவங்க எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண அழுது நீ ஃபீல் பண்ணியா? எப்படி நீ அதை ஃபீல் பண்ணேன் லவ் ஃபெயிலியர் அப்போ நீ என்ன பண்ண? நானா திரும்பி என்ன பொறுத்தான் என் கூட அவன் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் அவள் தான் என்ன பதில் லவ் அவள் தான் முடிஞ்சிச்சு. அப்போ நான் ரொம்ப கேட்டல சொல்லிடலாம்.